எதிர்வரும் திங்கட்கிழமை தமிழ் தேசிய தினமாக பிரகடனப்படுத்துகின்றோம் என தமிழ் தேசிய அமைப்புகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன ராயப்பு ஜோசப் பாண்டகையின் மறைவையொட்டி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலையாயர் வணக்கத்துக்குரிய பிதா ராயப்பு ஜோசப் பாண்டகையின் மறைவையொட்டி அவரால் தமிழ் தேசியத்திற்காட்டிய சேவைகளை மதிப்பளிக்கும் விதமாக இன்று முதல் இறுதி வணக்க நிகழ்வு வரை வடக்கு கிழக்கு இணைந்து தமிழர் தேசமங்கும் துக்க தினங்களாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை தமிழ் தேசிய துக்க தினமாகவும் பிரகடனப்படுத்துகின்றோம் அதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு வழங்குவதுடன் திங்கட்கிழமை அனைவரும் தங்கள் வீடுகளிலும் பொது இடங்களிலும் வணிக நிலையங்களிலும் கருப்பு கொடிகளை பறக்க விடட்டும் உங்கள் உடைகளில் பட்டிகளை அணிந்தும் துக்கத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நாளில் தமிழகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பட்டி அணிந்து தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வுநிலை ஆயர் வணக்கத்துக்குரிய பிதா ராயப்பு ஜோசப் பாண்டகையின் இயற்கை எதிரிய செய்தியானது தமிழர் தேசத்தினை ஆளாத்துயரில் ஆழ்த்தியுள்ளது ஆயரின் இழப்பானது தமிழர் தேசத்திற்கு அளவிட முடியாத ஒரு பேரிழப்பாகும் அவரின் இழப்பால் தமிழ்த் தேசியம் ஒரு சிறந்த தலைவனை இழந்து நிற்கின்றது தமிழரின் உரிமைக்காக மதங்களை கடந்து தேசியத்தின் பால் ஓங்கி குரலை தமிழர் தேசம் இன்று இழந்து நிற்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவனிக்கப்பட்ட பின்னர் தமிழர் தேசம் திக்கவர்களாக நின்ற நேரம் அவர்களுக்கு நம்பிக்கையொலியாக விளங்கியவர் தமிழினத்தின் மீதான இனப்படுகொலையே இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட போது அவர்களின் எண்ணிக்கையை பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் பொதுவழியிலும் சர்வதேசத்திலும் அறுதியிட்டு தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட தமிழினத்தின் நீதிக்குரலாக சாட்சியம் சாட்சியாக இருந்த மிக பெரும் ஆளுமையை நாமின்று இழந்திருக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது